பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட் சேனலின் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வருண் ஐபிஎஸ் சீமானுக்கு ஒரு அட்வொகேட் நோட்டீஸ், ஒன்று வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார். அது வந்து சமீபத்தில் போராட்டம் நடத்தின, வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் பேசும்போது வருண் ஐபிஎஸ் அப்படின்றத குறித்து அவர் பேசியதற்காக அப்படின்னு சொன்னாங்க தான் சமூக வலைதளத்திலலாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதுக்கான நோட்டீஸ் இல்லை, ஏற்கனவே அவர் அளித்த பேட்டிக்கான நோட்டீஸ். என்ன காரணத்திற்காக, என்ன பேச்சுக்காக அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு சார்? ஒரு 2 நாட்களுக்கு முன்பு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் பண்ணார் சீமான். அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஒரு சில மணி நேரங்களில் திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமானுக்கு நோட்டீஸ் அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாச்சு. நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிட்டோம், தமிழ்நாடு போலீஸை பற்றி இழிவாக பேசிவிட்டார், மேடையில் தமிழ்நாடு போலீஸை கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார், அதற்காக வருண் வந்து உடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் நோட்டீஸ் அனுப்பிச்சார். நம்மளும் பேசினோம், ஆனால் அது உண்மையல்ல. அதாவது 11/7/2024 அன்று ஒரு பேட்டி கொடுக்குறார் சீமான் அவர்கள். அப்போ வந்து திருச்சி எஸ்பி வருண்குமாரை கடுமையாக பேசுகிறார். அதாவது வருண் எங்கள் ஊர்க்காரு, தொடர்ச்சி அவருடைய விளையாட்டு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 ஜாதி பெயரை சொல்லி இந்த ஜாதியெல்லாம் அவருக்கு பிடிக்கலை, அதனால் வந்து அவர் தேவையில்லாமல் அதிகமாக செயல்படுறாரு அப்படின்லாம் பேசுகிறார். அதுக்காக ஒன்று போடுறாரு. பட் இதுக்கெல்லாம் போய் நோட்டீஸ் அனுப்பணுமா? 2 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார். அதாவது நீங்கள் என்னை ரொம்ப வந்து தவறாக சித்தரிச்சிருக்கீங்க. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இது போன்று காவல்துறை அதிகாரிகளை போராட்டம் நடக்கிற இடங்களில் ஏதாவது அனுமதி இல்லை, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இல்லைன்னா கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விதிக்கும்போது விமர்சனம் பண்ணுறதுன்றது கடந்த காலங்களே நம்ம பார்த்துட்டு வர விஷயம் தானே. இதுக்கெல்லாம் அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, இந்த மாதிரி நோட்டீஸ் எனக்கு தெரிஞ்சு அனுப்பியது இல்லை. அதாவது வந்து 2 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டிருக்கார். ரெண்டாவது, நீங்கள் பேசின பேச்சால் எனக்கு மென்டல் பெயின் அண்ட் அகோனி, மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கிறது, எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நான் கேட்ட நோட்டீஸ் வந்து இது சரியானே எனக்கு தெரியல. நம்ம போன இதில் கூட அதான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதிகாரி பெயரை குறிப்பிட்டே வந்து பேட்டி அளித்திருக்கிறார். என் கட்சிக்காரரை இந்த அதிகாரி இப்படி நடத்துகிறார், இன்னொரு அதிகாரி இப்படி நடத்தினார், இந்த 2 அதிகாரி நான் சும்மா விட மாட்டேன்லாம் நம்ம பேட்டியை கொடுத்துருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அடுத்து அமைச்சர் உதயநிதி கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவில் திருச்சி அல்லது ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவருடைய ஆர்ப்பாட்டத்தை தடுக்கிறார்கள், நடக்கவிடாமல் ஏதோ ஒரு தள்ளுமுள்ளாவது. அப்போ வந்து உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சு என்னென்னா, இப்போ சிறப்பு டிஜிபியாக இருக்கிற ராஜேஷ் தாஸ், இந்த பாலியல் வழக்கில் சிக்கிய அந்த அதிகாரி, இந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தான் இத்தனைக்கு காரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சும்மா விட மாட்டோம்லாம் பேசினார். உடனே அவர் நோட்டீஸ் அனுப்பலை. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதற்காக அந்த அதிகாரி நோட்டீஸ் அனுப்பலை. இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சில அதிகாரிகளை பெயரை சொல்லி பேசுவது வழக்கம்தான். ஏன் வருண்குமார் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டாருன்னு தெரியல, அதனால் இதில் பெரிய விஷயமாக இருப்பதை நான் பார்க்கல. சார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்காக போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லண்டன் பயணம் போகிறது குறித்து அது விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க, விவாதிக்கப்படுகிறது அது அப்படின்றாங்க. பயணம் இருக்குமா? அதாவது லண்டன் பொறுத்தவரை இவர் போவது உறுதியாகிவிட்டது, அனுமதி வாங்கிட்டார். 8 ஆகஸ்ட் கிளம்பி 3 மாத காலம் அங்கே போய் இருக்க போகிறார். அதுக்கு ஒரு இடைக்கால தலைவரும் ஏற்பாடு செய்வதற்காக டெல்லியில் போய் பேசிட்டாருன்னா தகவல், அதை நம்ம பேசியிருந்தோம் நேற்று கூட. ஆனால் இப்போ என்னென்னா, இந்தியன் ஹை கமிஷன் ஒரு லெட்டர் சர்க்குலேட் பண்ணியிருக்கான். அதாவது அங்கே வந்து இங்கிலாந்தில் வந்து ஒரு பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, இஸ்லாமியர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இங்கே அமல்படுத்த வேண்டும் என்று அந்த நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் குறித்து ஒரு அறிக்கையை இந்தியன் ஹை கமிஷன் அறிவித்திருக்கிறது. இந்தியன் டிராவலர்ஸ் வுட் பி அவேர் ஆஃப் ரீசன்ட் டிஸ்டர்பன்ஸ் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் கிங்டம். ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா லண்டன் இஸ் க்ளோஸ்லி மானிட்டரிங் சிச்சுவேஷன். விசிட்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆர் அட்வைஸ் டு ஸ்டே விஜிலண்ட் அண்ட் எக்ஸைஸ் டியூ காஷன் வைல் டிராவலிங் இன் யூகே. இப்படி ஒரு நோட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்துக்கு வருகிற இந்திய பயணிகள் தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அங்கே லண்டனில் மற்றும் பல இடங்களில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தங்குகிற இடத்திலோ அல்லது நீங்கள் பயணப்படுகிற இடத்திலோ உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உஷாராக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்ற ஒரு நோட் வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குறித்து வந்தோடனே கமலாலயத்தில் இப்படி ஒரு செய்தி இருக்குது. இந்த நேரத்தில் அண்ணாமலை 3 மாத காலம் அங்கே போய் படிக்க போகலாமா வேண்டாமா, ரத்து செய்வாரான்னு ஒரு செய்தி கிளம்பி
அவங்க கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதற்கெல்லாம் அண்ணாமலை பயப்பட மாட்டார், சர்வதேச அரசியல் அந்த படிப்பை வந்து தொடர்வார் தான் நான் நினைக்கிறேன். அவங்க கட்சியில் சில பேர் பிடிக்காதவங்க இந்த சர்க்குலர் அனுப்பி அண்ணாமலை பயணம் ரத்தாகுமான்னு மீடியாவுக்கு அனுப்பி வச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரிந்து வாய்ப்பு குறைவு தான், அவர் போகிறது உறுதி. சார், அதிமுகவில் இப்போ ஓபிஎஸ் சேர்க்கறது அப்படின்றது குறித்து சமீப காலங்களில் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வற்புறுத்துகிறாங்க, வலியுறுத்துகிறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஊடகங்களில் அந்த செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இது குறித்து எதுவும் பேசாமல் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா, இல்லை ஓபிஎஸ்ஸை சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற முடிவில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் தங்கமணி போய் அவர் தனிமையில் சந்தித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அவர் உள்பட எல்லாம் வந்து பார்த்தோமே, என்ன ஏது ஏதாவது ஒரு கருத்து சொன்னாக்கா நான் மற்றவங்க கிட்டே சொல்லிடுவேன், என்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. வழக்கமாக இது போகிற கருத்துக்களை எல்லாம் வேலுமணி தான் போய் சொல்லுவார், அவர் என்ன பகிர்ந்துக்கிறாரோ அதை வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஆனால் முதல் முறையாக தங்கமணி இதை ஏதோ விவாதித்ததாக வெளியே தகவல், கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிற தகவல் தான் இது. அவங்க என்ன சொல்லியிருக்காருனா, கட்சி வந்து பலப்படுத்துகிற பணியை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் அதான் சொல்கிறீங்க, எல்லாரும் அதான் சொல்லியிருக்கீங்க. ஆலோசனை கூட்டத்தில் இது கடுமையாக விவாதிக்கப்பட்டு விட்டது, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஓபிஎஸ்ஸை வந்து கொண்டு வந்து சேர்த்தா கட்சி பலப்படும்னு யார் சொல்கிறது அப்படின்னு கேட்குறேன். இல்லை, கொஞ்சம் பேர் விரும்புகிறாங்க, தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கல, அதற்காக சில பேர் விரும்புகிறார்கள், வட்டச் செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்லாம் பேசுந்தாக சொல்கிறாங்க. அதாவது கட்சி பலப்படுவதற்கு நான் தயார், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை, கொஞ்சம் சேதாரம் இருக்குது. நீங்கள் அதற்காக இளைஞர்கள், இளம் பெண்கள், புதிய கல்லூரி மாணவர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் சேருங்க, இளைஞர் கட்டமைப்பை நீங்கள் பலப்படுத்துங்கள், நமக்கு ஓட்டு வந்து அந்த இடத்துலாம் குறைஞ்சிருக்கு. நமக்கு அடுத்து விஜய் வரப்போகிறாரு, சீமான் கிட்ட கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது. ஸோ நமக்கான ஓட் பேங்க் வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் அப்படி இன்டாக்டாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நடுநிலைவாசிகளும் அபிமானிகளும் மாறியிருக்கிறார்கள். அதுலேயும் இளைஞர்கள் நம்ம பக்கம் ஓட்டு வரலன்னு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. கட்சியை பலப்படுவதற்கு இளைஞர்களை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு. அப்போது இவங்கெல்லாம் அப்படின்னு பேசும்போது, ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்ப்பதில்லை என்றது திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டேன், அவரை நான் இருக்கும் வரை ஓபிஎஸ் கட்சிக்குள் வரமாட்டார். அதாவது என்ன சொல்கிறார்னா, என் வாழ்நாளில் அவர் உள்ளே வர முடியாதுங்கிறார். அதாவது ஓபிஎஸ்ஸுக்கு நிரந்தர தடை அல்லது வாழ்நாள் தடை இவர் போடுறது. அதாவது அவர் வந்தால் கட்சி பலப்படும் சொல்கிறது ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது, மீடியாவுக்கு நம்ம தீனி போடுறோம் அதை தடுக்கணும்னு சொல்கிறது ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அவர் வந்தால் கண்டிப்பாக பாஜகவுடன் சேருவதற்கு அடம் பிடிப்பார், உள்ளே வந்து விடுவார், பதவி கேட்பார், அடம் பிடிப்பார், அப்புறம் இந்த ரிஃப்ட் வரும், இந்த பிரச்சனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நிச்சயமாக நம் பக்கம் கூட்டணி பலம் இருக்கும், புதிய கட்சிகள் வரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அதாவது ஓபிஎஸ்ஸுக்கு வாழ்நாள் தடை அப்படின்ற விஷயத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். இது கிட்டத்தட்ட தங்கமணி அவர்கிட்ட சொல்லிட்டார், வெளியே கட்சி வட்டாரத்துக்கு சொல்லப்படுகிற தகவல். இந்த அளவுக்கு எடப்பாடி ஏன் அடம் பிடிக்கிறார் யாருக்கும் தெரியல. ஒருவேளை அவர் கணிக்கிற மாதிரி ஓபிஎஸ் உள்ளே வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தால், மீண்டும் பாஜக பக்கம் சாய வேண்டியிருக்கும் என்ற ஒரு நெருக்கடி வந்தால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்கு நெருக்கடி வந்தால் நம்மை வந்து வேறு மாதிரி கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தி விடலாம் என்று பாஜக நினைக்கும், அதற்கு இடமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இதுதான் சமீபத்தில் கிடைத்த தகவல். நன்றி. நன்றி.